வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் தலவானூரில் இருக்க 1300 ஆண்டுகள் பழமையான பல்லவகால குடைவரை கோயில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தலவானூர் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னா, செஞ்சியிலேருந்து செஞ்சி விழுப்புரம் பைபாஸில் ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒட்டம்பட்டு அப்படின்ற ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்தை தாண்டி இடது பக்கமாக திரும்பினா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தலவானூரை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். மெயின் ரோட் பக்கத்தில் வண்டி விட்டுட்டு அங்கேருந்து நடந்து தான் கோயிலுக்கு போகணும். ஏன்னா கோயிலுக்கு போகிற பாதையில் நிறைய பேர் ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க, அதனால் வண்டியில் போகிறதுக்கான பாதை கிடையாது, நடந்து தான் போகணும். இங்கே பக்கத்தில் ஆலமரத்து கீழே சின்னதாக ஒரு அம்மன் கோயில் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஒத்தடி பாதை வழியே நடந்து போனால் பச்சை பசேன்னு இருக்கிற வயல்வெளி நடுவில் ஒரு மலை சரிவில் பெரிய பாறையை குடைஞ்சி அதில் குடைவரை கோயிலை கட்டி வச்சுருக்காங்க பல்லவர்கள். இந்த கோயிலோட பேர் தலவானூர் சத்துரு மல்லேஸ்வரர் குடைவரை கோயில். குடைவரை கோயில் அப்படின்னா என்னென்னா, ஒரு பெரிய பாறையை உள்ளார குடைஞ்சி அதில் கோயிலை கட்டி அவங்க விருப்பம் போல சிற்பங்களை செதுக்குவாங்க. இதில் பல்லவர்களுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகம். உண்மையை சொல்லப்போனால் பல்லவர்களில் ரொம்பவே ஸ்பெஷலைஸ்னே சொல்லலாம். இந்த கோயிலை 1300 ஆண்டுகளுக்கு முன்பே முதலாம் மகேந்திரவர்மன் கிபி 7 நூற்றாண்டையே கட்டிட்டாரு. இந்த கோயில் மகாபலிபுரம் கடற்கோயில் மற்றும் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே பல்லவர்களால் இங்கே கட்டப்பட்டிருக்கு. இந்த மலையோட பேர் பஞ்சபாண்டவர் மலை. அதற்கு காரணம் மேலே இருக்க கூடில் இருக்க 5 முகங்கள் தான். கோயிலோட நுழைவு வாயிலில் இருபுறமும் தோரவாளர்கள்னு சொல்கிற வாயில் காவலர்களோட உருவத்தை செதுக்கி வச்சுருக்கிறாங்க. நுழைவு வாயிலில் மேலே பாறையிலேயே வரவேற்பு தோரணங்களை ரொம்ப அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. சைடில் இருக்கிற ரெண்டு தூண்களையும் பெரிய பெரிய தாமரப்பூ பட்டையை செதுக்கியிருக்காங்க. இங்கே பக்கத்தில் கோயிலை பற்றின கல்வெட்டு தொழில் துறை சார்பாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த கோயில் வந்து தொழில் துறை கண்ட்ரோலில் தான் இருக்குது. வெளியே இருந்து பார்த்தாலே தெரியும், ஒரு பெரிய பாறையை குடைஞ்சி கோயில் கட்டி வச்சுருக்காரு முதலாம் மகேந்திரவர்மன். ஆக்சுவலாக இது மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட ரெண்டாவது குடைவரை கோயிலாகும். முதல் கோயில் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற மண்டகப்பட்டுன்ற கிராமத்தில் இருக்கான். அந்த கோயிலோட பேர் வந்து மும்மூர்த்தி கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோயிலில் புதுசாக ஒரு நந்தி சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, அதனால தான் செங்கல் அங்கங்கே செதறி கிடக்குது. உலர போனால் 3 விதமான அமைப்பு இருக்குது. ஒன்று கோயில் கருவறை, இன்னொன்று கோயில் கருவறை மண்டபம், அதுக்கு ஏற்ற போல பெருசாக ஒன்று வரவேற்பு மண்டபம் போல ஒன்று இருக்குது. கோயில் கருவறையில் இருக்கிற லிங்கம் மட்டும் வெளியே செஞ்சு உலர பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே கருவறை மண்டபத்துக்கு பக்கத்துலேயே ரெண்டு வாயில் காவலர் உருவம் செதுக்கி வச்சுருக்காங்க. ஒரு உருவம் நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு உருவம் கையில் கதை வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. உள்ளார பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்குது. பாறையெல்லாம் நல்லா கச்சிதமாக செதுக்கி வச்சுருக்காங்க, ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. சுமார் ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான மிஷினும் இல்லாமல் எப்படி இவங்க இதை இவ்வளோ கச்சிதமாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வியப்பாக இருக்குது நம்மளுக்கு. மொத்தம் 3 விதமான கல்வெட்டு இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கிற தூணில் தென் பிராமி அல்லது தெலுங்கு பிராமின்னு சொல்கிற எழுத்து வடிவத்தில் பிராகிருத மொழியில் ஒரு கல்வெட்டு இருக்குது. நீங்களே பார்த்தாலே தெரியும், இந்த கல்வெட்டுக்களில் இருக்க எழுத்து வடிவம் தெலுங்கு மொழியோட எழுத்து வடிவத்தோட சாயல் இருக்கிறது. அந்த பக்கம் இருக்க தூணில் ரெண்டு கல்வெட்டு இருக்குது. இங்கே இருக்க ரெண்டு கல்வெட்டுமே பல்லவ கிரந்தம் அல்லது தமிழ் கிரந்தம்னு சொல்லுவாங்க, அந்த வரி வடிவத்தெல்லாம் எழுதியிருக்காங்க. பல்லவர்களோட காலத்தில் ஆட்சி மொழியாக சமஸ்கிருதத்திலேருந்து பிரிஞ்சு வந்த பிராகிருத மொழி இருந்தது. அதுக்கு எழுத்து வடிவமாக தென் பிராமி அல்லது தெலுங்கு பிராமின்னு சொல்லுவாங்க, அந்த எழுத்து வடிவம் இருந்தது. ஆனால் மக்கள் கிட்ட பழக்கத்தில் தமிழ் வட்டெழுத்து முறை இருந்தது. தமிழ் வட்டெழுத்து என்ன ஒரு பிரச்சனை, வர்க்க எழுத்துக்கள் இருக்காது, அதனால் பல்லவர்கள் சொல்ல வர்ற விஷயத்தை மக்கள்கிட்ட எழுத்துப்பூர்வமாக கொண்டு வர முடியல. அதனால் அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க, தமிழுக்கு புதுசாக ஒரு எழுத்து வடிவத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த எழுத்து வடிவம் தான் தமிழ் கிரந்தம் இல்லாட்டி பல்லவ கிரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்க எழுத்து வடிவம் பல்லவர்கள் கொண்டு வந்த தமிழ் கிரந்தத்திலிருந்து தான் வந்தது. என்னால் இந்த கல்வெட்டில் ரெண்டு எழுத்துக்களை படிக்க முடியுது. முதல்ல தொண்டைன்னு ஒரு வேடு வருது, கடைசியாக வந்து சத்ருமல்லர் அப்படின்னு ஒரு வேடு இருக்குது. சத்ருமல்லர் அப்படின்றது முதலாம் மகேந்திரவர்மனோட புத்த பெயர். அவரோட ஆட்சி காலம் கிபி 600 கிபி 630 வரைக்கும். இந்த கல்வெட்டை வச்சு தான் இந்த கோயிலோட காலம் வந்து 1300 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே போல அந்த சத்துருமலர் இந்த நேம் வச்சு தான் இந்த கோயிலை கட்டாது முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்றதையும் முடிவு பண்ணுறாங்க. இந்த கல்வெட்டுகளை நீங்களே பாருங்கள், இந்த கல்வெட்டுகளை எந்த எழுத்துலேயும் புள்ளி வச்சு எழுதியிருக்க மாட்டாங்க. வீரமாமுனிவர் தமிழ்நாட்டுக்கு வர வரைக்கும் தமிழ் கிரந்த எழுத்துக்களை புள்ளி வச்சு எழுதுகிற பழக்கம் கிடையாது. பாறைக்கு மேலே சமணர் படுகை இருக்கு, அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. சமணர் படுகைக்கு இந்த வழியே தான் மேலே போகணும். சமணர் படுகைக்கு போறதுக்கு பெரிய பாறையில படிக்கட்டு போல குடைஞ்சு வச்சிருந்தாங்க. சின்ன சின்னதா பாறையை ஏறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே இருந்துச்சு. சூப்பர் பாய், இங்க பாருங்க பாய். சமணர் படுகையை போய் பார்த்துட்டு வந்தோம். சமணர் படுகைனா நீங்கள் வேறு எதாவது யோசிச்சுட்டு போகாதீங்க. சமணர் படுகை அப்படின்னா என்னென்னா, ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வடக்குல இருந்து சமண மதத்தை பரப்புறதுக்காக பார்த்த சமண மத துறவிகள் தங்கி தவம் செய்கிற இடம் தான் அது. அவங்க அங்கே தங்கி தவம் செய்யவும் அவங்க மதங்களை மக்களுக்கு போதிக்கவும் செஞ்சாங்க. பெரும்பாலும் சமண மத துறவிகள் வந்து மலை அடிவாரத்துலேயும் மலை குகைகளில் தான் தங்குவாங்க. இது போன்ற சமணமன படுகைகள் வந்து செஞ்சியை சுற்றி ஒரு 10-12 மேலே இருக்குது. இந்த இடத்துல கீழே வந்து சிவன் கோயில், மேலே சமணர் படுகை, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. நேரம் கிடைக்குமோ ஒரு முறை கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனை தரேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சி பசங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.